தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு மனித சங்கிலி கோவை சரவணம்பட்டியில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் சங்கரா கண் மருத்துவமனை கண் மருத்துவர் மீரா நஸ்ரீன், கிளை தலைவர் பினிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 50 மேற்பட்ட சங்கரா கண் மருத்துவமனை ஊழியர்கள் பங்கேற்று கண்தானம் குறித்து வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இறந்தவர்களின் கண்களை அவர்கள் இறந்த 6 மணி நேரத்திற்குள் கண்களை தானமாக தர கண் வங்கியினை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். நிகழ்ச்சியில் விற்பனை பிரிவு மேலாளர் நடராஜன், கண் வங்கி பொறுப்பாளர் சுவராஜ், நிமல்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்தானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தங்க நம்மளோட நெருங்கிய உறவினர் யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா ஸோ நியர்பை ஐ பேங்க்கு கால் பண்ணால் போதும். அந்த ஐ பேங்க் டீம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரெண்டு கண்ணையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கண்ணு மேலேயும் வெட் காட்டன் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும். வச்சுட்டு தலைக்கு கீழே ஒரு பில்லோ தந்துடணும். அதுக்கப்புறம் ஃபேன் ஏதாவது இருந்தால் ஃபேன் வந்து ஓட விடக்கூடாது, ஏசி இருந்தால் போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஐ பேங்க் டீம் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டீம் வந்து அந்த மீன்ஸ் அந்த இறந்தவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes ஐ எடுத்துருவாங்க. எடுத்துக்கப்புறம் நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா எந்த வித சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும், ஃபேஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஐ வைக்கிறதுனால அந்த சேஞ்சஸ் ஐ எடுக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது.